திருமால் திகழும் 108 திவ்ய தேசங்கள். சோழ நாட்டு திவ்ய தேசங்களுள் 10வது திவ்ய தேசம் திரு அழுந்து தேரழுந்து. அமைவிடம் மயிலாடுதுறை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் கோமல் ரோடு என்ற இடத்தில் இருந்து தெற்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவு. திரு அழுந்தூர் என்ற ஊரின் பெயர்க்காரன் தல வரலாற்றின்படி உபிசரவசு என்ற மன்னனின் தேர் அழுந்தியதால் தேர் அழுந்தூர் என்றும் திரு என்கிற செங்கமலவல்லி தாயார் நிலை பெற்று உள்ளதால் திரு அழுந்தூர் என்றும் கூறுவர். அழுந்துதல் என்பதற்கு நிலை பெற்று இருத்தல் என்பது ஒரு பொருளாகும். அழுந்தூர், அழுந்தை, தென்னழுந்தை என்ற பெயர்களும் உள்ளது. திரு அழுந்தூர் பெருமான் தேவாதிராஜன், ஆமறிவியப்பன், கோசகன் என்ற திருப்பெயர்கள் 3. கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோர் தாயார் செங்கமலவல்லி தாயார் ரக்தாப்ஜநாயகி, தீர்த்தம் தர்ச புஷ்கரன், விமானம் காருட விமானம், மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார், ஆகமம் பாஞ்சராத்திரம், பிரத்யக்ஷம் திருமங்கை ஆழ்வார், உபரிசரவசு, காவேரி அகத்திய முனிவர், மார்கண்டேய முனிவர், கவிச்சக்கரவர்த்தி கம்பர், தரும தேவதை கருடாழ்வார். இது 5 கிருஷ்ண அதாவது பஞ்ச கிருஷ்ண கேத்திரங்களில் ஒன்று. பெருமானின் எதிரில் நிற்காமல் இடப்பக்கத்தில் கரம் கூப்பிய வண்ணம் கருடாழ்வார் நிற்பது இவ்வூரின் தனி சிறப்பு. மூலவர் பெருமானின் வலப்புறத்தில் பிரகலாதன் கூப்பிய கரங்களுடன் நிற்பது அற்புதமான தரிசனம். கவிச்சக்கரவர்த்தி கம்பருக்கு அருள் புரிந்த யோக நரசிம்மருக்கு தனி சந்நிதி உண்டு. இவ்வூர் பெருமான் மீது 45 பாசங்கள் பாடிய திருமங்கை ஆழ்வாருக்கும் தனி சந்நிதி உள்ளது. உயர் வர உயர் நலம் உடையவனாகவும் அயர் வரும் அமரர்கள் அதிபதியாகவும் விளங்கும் எம்பெருமான் உறையும் இந்த திவ்ய தேசத்திற்கான பாசுரங்களை நாட்டியமாக அமைத்து தருகிறார் ஸ்ரீமதி சரண்யா சம்பத் அவர்கள். பாரித்தெழுந்த படைமன்னர் தம்மை மாள பாரதத்து தேரில் பாகனாய் ஊர்ந்த பாரித்தெழுந்த படைமன்னர் தம்மை மாள பாரதத்து தேரில் பாகனாய் ஊர்ந்த தேவதேவனூர் போலும் தேவதேவனூர் போலும் நீரில் பனைத்த
நெடுவாளைக்கு அஞ்சி போன குறுகினங்கள் நீரில் பனைத்த நெடுவாளைக்கு அஞ்சி போன குறுகினங்கள் ஆரல் கவுளோடு அருகணையும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே ஆரல் கவுளோடு அருகணையும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா உருவ செஞ்சுடராழி வல்லானே உலகுண்ட உருவா திருமார்பா உருவ செஞ்சுடராழி வல்லானே உலகுண்ட உருவா திருமார்பா ஒருவர் காற்றி உயும் வகை என்றால் உடன் நின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒருவர் காற்றி உயும் வகை என்றால் உடன் நின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது தருவே தின்றிட கஞ்சி நின்னடைந்து ஒழியாது தருவே தின்றிட கஞ்சி நின்னடைந்து அழுந்தோர் மேல் திசை நின்றகம்மானே அழுந்தோர் மேல் திசை நின்றகம்மானே கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பெருமான் அவதரித்த தலம் இவ்வூர் ஆதலால் கம்பனுக்கும் கம்பன் தேவிக்கும் தனிச்சன்னதிகள் உள்ளன. இவ்வூரையும் அதனை சார்ந்த பகுதிகளையும் கிருஷ்ணாரண்யம் என்றும் கூறுவர். தல வரலாற்றின் அடிப்படையில் நோக்கினார் தேர் அழுந்தியதா இவ்வாறு பெயர் பெற்று ரதமக்னபுரம் என்று வடமொழி பெயரின் மொழிபெயர்ப்பாக தேர் அழுந்தூர் என்று கூறப்பெற்றாலும் இவ்வூரின் செங்கமல திருமகள் என்ற தாயார் நிலை பெற்று அருபாலித்து வருவதை அடிப்படையாக கொண்டு திருமகள் நிலை பெற்று வாழும் ஊர் என்ற பொருளில் திருமகள் அழுந்துதல் நிலை பெற்று இருத்தல் என்பதால் திரு அழுந்தூர் என்ற பெயரையே அருளி செயல் உலகம் பெரிதும் ஏற்றுக்கொண்டுள்ளது. சோழ மன்னர்களில் முதல் கரிகாலனின் தலைநகரமாக இவ்வூர் விளங்கியது என்றும் இவ்வூரை தலைநகராக கொண்டதால் அழுந்தூர் வேள் என்ற பெயரால் அந்த அரசன் குறிப்பிடப்பெற்றான் என்றும் கூறப்படுகிறது. ஆன்மீக இலக்கிய உலகில் குறிப்பாக அருளி செயல் உலகில் 108 திவ்ய தேசங்களில் 86 திவ்ய தேசங்களை தான் உகந்த ஊர் எல்லாம் தன் தாழ்பாடி என்றபடி தன்னுடைய புனித பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்த கலியன் எனும் திருமங்கை ஆழ்வார் பெரிதும் ஈடுபாடு கொண்ட பெரும் பதி இது என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத நிலையில் திருக்கோயிலுக்கு வெளியே திருமங்கை ஆழ்வாருக்கு தனிச்சன்னதி உள்ளது. இந்த உலக வாழ்க்கையே நிலையாக கருதியிருக்கும் மக்களை நோக்கி உண்மை அறிவு அற்ற பேய் போன்றவர்களே, நீங்கள் எம்பெருமானின் அடியார்களாய் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால் எத்தனையோ பிறவிகளில் பெருகி வளர்ந்துள்ள உங்கள் எல்லா வினைகளையும்
நீங்கும் திருவழுந்தூர் என்னும் திவ்ய தேசத்தில் எம்பெருமானால் ஆமருவியப்பன் மிகுந்த தூரத்தில் இருப்பவன் போல தோன்றினால் மனிதர்கள் இறுதி காலத்தில் அருகில் நின்று அருள்வான்.